Hi எல்லாருக்கும் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எடுகட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லைக் ஆப்டிடியூட் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக டெய்லி உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் ஆப்டிடியூட்னா ஃபஸ்ட் டைம் என்னென்னு கேள்விப்படுறீங்க, ஆப்டிடியூட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலை, ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியலை, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னே தெரியலை, அது எனக்கு அந்த அதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, பட் ஆனால் பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு அது கண்டிப்பாக கேட்குறாங்க, இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாமில் அது கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூட்டில் நான் எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு அது எப்படி படிக்கிறதுனே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த கொஸ்டினை படித்தா கூட அது என்ன சொல்ல வராங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறதுனே புரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஆப்டிடியூட்னா என்ன, ஆப்டிடியூட்டை எப்படி நம்ம படிக்கிறது, ஆப்டிடியூடுங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நம்ம கரெக்டான இன்புட் கொடுத்து நல்லா படித்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக ஆப்டிடியூடை கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்டிடியூட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட்னா ஏன் நான் ஏன் நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் சரி, எல்லா பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயும் சரி ஆப்டிடியூட் தூக்கி கொண்டு வந்து வச்சிடறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இத்தனை ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணணும் நம்ம. அப்படி சால்வ் பண்ணோம்னா நம்மளோட திங்கிங் எபிலிட்டி, அடுத்து நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வச்சுட்டு நம்மளோட பாஸ்ட் கெப்பாசிட்டியை வந்துட்டு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்டிடியூடுன்ற டெஸ்ட்டே வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த ஆப்டிடியூட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆப்டிடியூடுன்றதை வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது, லைக் வந்துட்டு ஏஜஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குது, ஆவரேஜ்னு ஒரு டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய ஆப்டிடியூட் வந்துட்டு டாபிக்ஸ் இருக்குது. ஒரு லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக்ஸ் இருக்குது. இதில் நம்பர் சிஸ்டம் வந்துட்டு ஃபஸ்ட் டாப்பிக்காக எல்லா ஆப்டிடியூட் புக்லையும் எடுத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இம்பார்ட்டண்ட்டான ஆப்டிடியூட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கும், பட் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸை ஃபஸ்ட் எடுத்தோன்னே லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க. ஓகே, இந்த லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதி தலைவலி குறைஞ்சிரும். இல்லைனா ஆப்டிடியூட்னா எங்கே தேடணும், என்ன டாபிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை தான் நான் படிக்க போகிறேன், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் என்னோட ஆப்டிடியூட் டாபிக்ஸாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை நீங்கள் ஃபிக்ஸடாக இதுக்கு நீங்கள் செலுத்தணும். செலுத்தினீங்கனாலே போதும், ஈஸியாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொன்னேன்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறோமோ, என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணுமோ அதை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நான் கொடுத்த டாபிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பர்லையோ இல்லை எதுலேயோ நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆர் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஹார்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இங்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு ஈஸியானதை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தான் ஒரு நம்பிக்கை வரும், நம்மளுக்கு இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வரும். அண்ட் இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு வைப்பாங்க, போராக இருக்கிறத வந்துட்டு லாஸ்ட்டு வைப்பாங்க, அப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு யாராக இருந்தாலும் அதை பார்ப்பாங்கன்றதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஆப்டிடியூட் டாபிக், இதில் ஈஸியான ஆப்டிடியூட் டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு ஆவரேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏஜஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் அதுவுமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன சொல்கிறது, ஒரு டாப்பிக்கை ஒரு டைமில் தான் படிக்கணும். இப்போ நீங்கள் ஏஜஸ் படிக்கிறீங்கன்னா ஏஜஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த டைமில் ஆவரேஜஸ்ஸு டைம் அண்ட் ஒர்க்குன்னு தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது டாபிக்ஸ். அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஏதாவது ஒரு டாபிக் கொஞ்சம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வேறு டாபிக் டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏஜஸ் படிக்கிறீங்களா, ஏஜஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல யூடியூப் சேனலில் போய் ஏஜஸ்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா எங்கள் சேனலில் வந்துட்டு அஃபீஷியலாக நாங்களே எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸுக்கும் எல்லா லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ஸுக்கும் வீடியோ வந்துட்டு சீரீஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு நான் நல்லா படிக்க சொன்னேன். இப்போ ஏஜஸ் நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஏஜஸில் இருக்கணும், நீங்கள் அதை நல்லா படிக்கணும். நல்லா படிச்சுட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு போகணும். ஒரே டைம்ல ரெண்டு மூணு டாபிக் வந்துட்டு ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் மூணு டாபிக் அட் அ டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
நீங்க என்ன டாபிக் படிக்கிறீங்கன்னு உங்களாலே புரிஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. ஸோ ஒரு டாப்பிக்கை படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போறதுதான் பெஸ்ட் வே. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு டாப்பிக்கை சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏஜஸ்ன்ற டாபிக் வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டீங்க. ஓகே, இப்ப இந்த ஏஜ்ல இருக்க இவங்களோட ஏஜ் என்ன, இவங்க 10 இயர்ஸ் முன்னாடி அப்படி இருந்தாங்க, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட ஏஜ் அவங்களோட ஏஜ் இப்படி இருக்கு, இவங்களோட கரண்ட் ஏஜ் என்ன, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க, நிறைய பார்த்துட்டு அந்த டாபிக் எல்லாமே நீங்க நல்லா கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணாம யாருமே ஜெயிக்க முடியாது, பிராக்டிஸ் இல்லாம எதுவுமே நடக்காது, அதுதான் வந்துட்டு ஃபேக்ட். ஏன்னா நீங்க ஒரு டாபிக் வந்துட்டு ஒருத்தவங்க சால்வ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்றதெல்லாம் ஆப்டிடியூட்ல பார்த்துட்டு பார்த்தா மட்டும் பார்த்தாது, பார்த்த பிறகு என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினை நம்மளால சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு மினிமம் ஒரு 20 questions நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுல ஒரு 20 questions மினிமம் வந்துட்டு நீங்க எடுக்கணும். 20 questions எடுத்துட்டு அந்த 20 questions நம்மளால சால்வ் பண்ண முடியுதா இல்லையா, அதுல 20ல நம்ம எவ்வளவு சால்வ் பண்றோம், 20ல நீங்க வந்துட்டு ஒரு 15 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 75% வந்துட்டு நீங்க அந்த டாபிக் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 80-90% வந்துட்டு அந்த டாபிக்கை நீங்க படிச்ச பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு போகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, தப்பு விடுவீங்க கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி டாபிக் படிக்கிறீங்கன்னா படிக்கிறப்ப சூப்பராக இருக்கும், இவ்வளோ தானே இதுன்ற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் நீங்களாம் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மாட்டுவீங்க, கஷ்டப்படுவீங்க. லைக் வந்துட்டு என்னடா இது நான் படித்தேனே ஆனாலும் எனக்கு இது வரமாட்டேங்குது, டக்குன்னு வரமாட்டேங்குது, அந்த வீடியோவில் பார்த்தேன் அந்த அண்ணா சமயம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனால் என்னால் முடியலையே ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்படி பயம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறீங்கன்னா அர்த்தம். அப்படி பயம் வரும், அந்த பயம் வரப்ப ரொம்ப பேனிக் ஆகாம கூலா இருங்க. கூலா இருந்துட்டு மறுபடியும் அந்த வீடியோஸ் பாருங்க, வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சால்வ் பண்ண பாருங்க. தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும், எடுத்தோடனே யாருமே மாஸ்டரா சூப்பராலாம் ஆக முடியாது. அதுதான் நான் சொல்ல நினைக்கிறது. நீங்க ஸ்டக் ஆனீங்க எங்கேயாவது சம்மர் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்க ஒரு ப்ராக்ரஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டக் ஆகுறத நினைச்சு தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஸ்டக் ஆனாதான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் போக முடியும், புது விஷயங்கள் வந்துட்டு நிறைய கத்துக்க முடியும். ஓகே கைஸ், இப்ப நம்ம 4th ஸ்டெப்பை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 3 ஸ்டெப்ப என்ன பார்த்தோம், ஒரு ஆப்டிடியூட் டாபிக்கா எடுக்கணும், ஃபுல்லா படிக்கணும், நெக்ஸ்ட் அதுல இருக்கிற எல்லா க்வெஸ்சன்ஸும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றத பத்தி பார்த்தோம். ஓகே, இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு டாபிக் நீங்க தரோவா சூப்பரா முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் போகணும். லைக் வந்துட்டு இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸும் படிச்சு முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க வந்துட்டு கான்ஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 இல்ல 13 ஆப்டிடியூட் டாபிக்ஸ் இருக்குன்னா ஒரு டாபிக் ஒரு டே, அதுதான் வந்துட்டு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை நல்லா ஒரு 2-3 hours கூட ஸ்பெண்ட் பண்ணி அதை முடிக்க பார்க்கணும். நீங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருந்தீங்கன்னா ஒரு 4 hours கூட எடுத்துக்கலாம், இல்ல 5 hours எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு நாள்ல ஒரு டாபிக் முடிக்க பார்க்கணும். ஸோ ஒரு 12 topics இருக்குன்னா 15 days கூட நீங்க எடுத்துக்கலாம், கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம், உங்களோட மைண்டை பொறுத்து தான் அது. ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. 12 topics இருக்கு, அதை நான் ஒரு 2 நாள்ல எப்படியாவது படிக்கணும் அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாது. 12 topics ஒரு 15 days, ஒரு 15 aptitude topic நீங்க எடுக்கிறீங்களா ஒரு 20 days கூட எடுத்துக்கலாம். 20 டேஸுமே எஃபிஷியண்டா கத்துக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 hours நீங்க ஸ்லோ லேர்னரா இருந்தா கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் கூட எடுத்து அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸும் ஒரு குறிப்பிட்ட ஷெடியூல்குள்ளே முடிக்கணும், முடிச்சிடலாம். நீங்கள் ஷெடியூல் போட்டு தான் படிக்கணும். 12 டாபிக் இருக்குன்னா 12 டாப்பிக்கை நான் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது, இந்த 12 டாப்பிக்கையுமே ஒரு 20 டேஸ்க்குள்ளே இல்லை 15 டேஸ்க்குள்ளே நான் முடிக்கணும் அப்படி தான் பார்க்கணும். அடுத்து டே 1 நான் இதை முடிச்சிருக்கேன், டே 2 இதை முடிச்சிருக்கேன், டே 5 இதை முடிச்சிருக்கேன். ஓகே, ஒரு 10 டேஸ் முன்னாடி நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், இப்போ வந்துட்டு இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன். இப்போ இன்னொரு ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ப்ராக்ரஸ் வச்சுட்டு அதை நோக்கி நீங்கள் போங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வந்துட்டு ஒரு நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்துட்டு தோணும். ஓகே, நீங்கள் 4 ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸையும் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி 1 by 1 முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க் டெஸ்ட் ஆர் மாடல் டெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 aptitude topics இருக்கு, எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க, ஒரு ஆப்டிடியூட் டாப்பிக் நான் டக்குன்னு கொடுக்குறேன்னா இது ப்ராபபிலிட்டியா இல்லை பெர்மிட்டேஷன் காம்பினேஷனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன்னா இது இந்த டாபிக்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சில சமயம் வந்துட்டு ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்துட்டு 2 டாப்பிக்கை கம்பைன் பண்ணியிருப்பாங்க,
ஓகேங்களா, கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற கொஸ்டினை மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 ஒரு 12 மார்க் டெஸ்ட், ஒரு ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ், இல்லை 50 கொஸ்டின்ஸ் கூட போதும். 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மிக்சடாக இருக்கணும். நீங்கள் என்னென்ன டாப்பிக்கில் படிக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே மிக்சடாக இருக்கணும். மிக்சடாக இருக்கிறதுல நீங்கள் அட்டன் பண்ணால் தான் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கம்பெனிலலாம் போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுறப்ப வந்துட்டு ஒரு டாப்பிக்லேருந்து எல்லா கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, வித்தியாசமான எல்லா டாபிக்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லா டாபிக்ஸையும் ஒன் பை ஒன்னாக படித்து முடித்த பிறகு எல்லா டாபிக்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணணும். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்துட்டு மணி பே பண்ணுவாங்க, மணி பே பண்ணி ஆன்லைனில் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. சில இடத்துல மார்க் டெஸ்ட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஷேரிங் அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு. எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புங்க, அவங்க ஒரு 50 கொஸ்டின் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எவாலுவேட் பண்ணி மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பெனிஃபிட் ஆவாங்க. அதுதான் வந்துட்டு ஃப்ரீயாகவே நம்ம பண்ணலாம். அண்ட் உங்களால் உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்டால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இதுதான் நான் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ ஆப்டிடியூடுன்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் கரெக்டான எஃபர்ட் போட்டிங்கன்னா, கரெக்டான ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை தூக்கிடலான்றதுக்கு கண்டிப்பாக தூக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆப்டிடியூடு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் கற்றுக்க நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கற்றுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். நீங்கள் ஆப்டிடியூட் நல்லா பண்ணுங்கள். எங்களோட விஷஸ் ஃபார் யூ.